மேலையை கொண்டு செய்வதென்றால் சில அரசு அதிகாரிகளை கொண்டு செய்வது மிகவும் கஷ்டமா இருக்கும் சிலர். ஆனால் எங்களுடைய உள்ளமைப்பு அதிகார சபை வந்து மிகவும் வேகமாக செயற்படுகிறார்கள். அதுதான் எங்களுக்கு தேவையானது. இந்த 30 வருட கால 3 தசாப்த கால யுத்தத்தில் சகலதையும் இழந்து நிற்கின்ற மக்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் வேகமாக உழைக்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே அந்த வேகத்துக்கு வீடு கொடுக்கின்றவர்களாக எங்களுடைய வீடமைப்பு அதிகார சபை இருக்கின்றது. அத்தோடு எங்களுடைய பிரதேச செயலாளர்கள். ஆகவே இந்த நாட்டிலே எங்களால் உருவாக்கப்பட்டிருக்கின்றதான இந்த அரசு, இந்த தேசிய அரசு என்று சொல்லப்படுகின்ற அரசு, இந்த நல்லாட்சி என்ற அரசு தற்பொழுது ஒரு கன்ஸ்டிடியூஷன் சேஞ்ச். அதாவது 1978 இரண்டாம் குடியரசுக்கு பின்பு கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் 36-37 வருடங்களுக்கு பின்பு மூன்றாவது அரசியல் யாப்பொன்றை வரைவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே தேசியத்தின்பால் நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள். அந்த தேசியத்தின்பால் நம்பிக்கை வைத்திருக்கின்ற உங்களுக்கு ஒரு சிறந்த தீர்வை இந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை ஆட்சி எத்தனை அரசாங்கம் வந்தாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எந்த இடத்தில் நாங்கள் அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொள்ளாமல் இன்று வரை நாங்கள் எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு போராடுகின்றோம் என்றால் அதற்கான உண்மையான காரணம் இவ்வளவு காலமும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான்.